வெல்கம் விவர்ஸ். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல ஆர்சி தல்வார் அப்படிங்கிற 14 வயசு பெண்ணுடைய ஒரு கேஸ பத்தி பாத்திருப்போம். நம்ம சேனல்ல இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வரும், ப்ரோ நீங்க பண்ண கேஸ்லயே ரொம்பவே மர்மமான ரொம்பவே த்ரில்லிங்கான கேஸ் அப்படின்னா எந்த கேஸ நீங்க சொல்வீங்க, எந்த கேஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு கேட்பாங்க. இன்ஃபேக்ட் இப்ப வரைக்குமே நம்ம சேனல்ல போட்ட பல கேசஸ்ல என்ன ரொம்பவே தலை சுத்த வச்ச, நான் நம்ம யூடியூப் சேனல்ல கிரைம் கேஸ் போடுறதுக்கே ஒன் ஆஃப் த ரீசனா இருந்ததே இந்த கேஸ் தான். அந்த அளவுக்கு மிஸ்டரியும் த்ரில்லரும் நிறைஞ்ச கேஸ் அப்படின்னா அது ஆர்சி தல்வார் கேஸ தான் நான் சொல்வேன். நம்ம சேனல்ல இப்ப வரைக்குமே கிட்டத்தட்ட 600 கேசஸ்க்கு மேல போட்டிருக்கோம். அத்தனை கேஸ்லயுமே இந்த ஆர்சி தல்வார் கேஸ் தான் என்னுடைய ரேங்கிங்ல நம்பர் ஒன்னா இருக்கு. அந்த அளவுக்கு அந்த கேஸ்ல பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், பல தியரிஸ், பல புதிரான மர்ம முடிச்சுகள் இருக்கும். இந்த ஆர்சி கேஸ பொறுத்த வரைக்குமே கில்லர் யாரு அப்படிங்கறது எத்தனை போலீஸ் டீம் சிபிஐ டீம் வந்தாலுமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு புதிரா தான் இருந்துச்சு. போலீஸ் மற்றும் சிபிஐ டீம் உருவாக்கின தியரிஸ விட இந்த ஆர்சி தல்வார் கேஸ்ல பொதுமக்களும் மீடியா பீப்புளும் தங்களுக்குள்ளேயே பல தியரிஸ உருவாக்க ஆரம்பிச்சாங்க. இதனாலேயே இந்த கேஸ் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உலகம் முழுவதுமே ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டுச்சு. இந்த ஆர்சி தல்வார் கேஸ இன்னுமே பார்க்காதவங்களுக்கு கீழே லிங்க் தரேன், நீங்க நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர் அப்படின்னா கண்டிப்பா அந்த வீடியோவை பார்த்தே ஆகணும். பிகாஸ் அந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அந்த வீடியோல அந்த கேஸ பத்தி நீங்க பண்ணிருந்த கமெண்ட்ஸுக்கு அப்படின்னு அதை டிஸ்கஸ் பண்றதுக்கு அப்படின்னு தனியா இன்னொரு வீடியோவே போட்டோம். அந்த அளவுக்கு அந்த கேஸ் இருக்கும். சரி அதெல்லாம் ஓகே ப்ரோ, இப்ப எதுக்காக ஆர்சி தல்வார் கேஸ பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்திருக்கும். ஆர்சி கேஸ்ல இன்னைக்கு வரைக்குமே கில்லர் யாரு அப்படிங்கறத போலீஸால கண்டுபிடிக்க முடியல. சோ குற்றம் செஞ்ச அந்த நபரும் தண்டிக்கப்படல. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேஸ்ல குற்றம் செஞ்ச அந்த நபர் யாரு அப்படிங்கறதையும் அண்ட் குற்றம் செஞ்சதற்கான காரணம் என்ன அப்படிங்கறதும் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா கில்லர் யாரு அப்படிங்கறதும் மோட்டிவ் ஆஃப் மர்டர் என்ன அப்படிங்கறதும் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ரொம்பவே முக்கியமா அந்த கில்லருக்கு அதற்கான தண்டனையும் வழங்கப்பட்டுச்சு. ஆனா என்னதான் தண்டனையே வழங்கப்பட்டாலும் இந்த கேஸில் இருக்க மர்மம் அப்படிங்கறது 1% கூட குறையாம அப்படியே தான் இருந்துட்டு இருக்கு. ஆர்சி கேஸ் எந்த அளவுக்கு நம்மள நெயில் பைட்டிங்கா வச்சுட்டு இருந்துச்சோ அதை விட பல மடங்கு இந்த கேஸ் எனக்கு நிறைய ஆச்சரியத்தையும் நிறைய கேள்விகளையும் கூடவே ஒரு பெரிய அதிர்ச்சியையும் கொடுத்துச்சு. சட்டத்தை பொறுத்த வரைக்குமே எவிடன்ஸ் மட்டும்தான் ஒருத்தங்க குற்றவாளியா இல்லையா அப்படிங்கறத நிரூபிக்க காரணமா இருக்கும். அப்படி எவிடன்ஸஸால சில பேருக்கு கரெக்டான தண்டனையும் வழங்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த எவிடன்ஸே சித்தரிக்கப்பட்ட ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்னு நினைச்சு பாருங்க. இதனாலேயே இந்த கேஸ்ல கடைசி வரைக்குமே 2 பேருத்துக்குமே நீதி கிடைக்காம இருந்துச்சு. யார் அந்த 2 பேர், அப்படி இந்த கேஸ்ல நடந்த விஷயங்கள் என்னென்ன, இந்த கேஸ்ல எந்த இடத்துல சட்டமே நீதிக்கு எதிரா மாற ஆரம்பிச்சது, இந்த எல்லா விஷயத்துக்கான பதில் என்ன அப்படிங்கறத இந்த கேஸ விசாரிச்ச ஜட்ஜ் இந்த கேஸ ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படியான ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸ் பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ், நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். அடிக்கடி நான் இந்த மாதிரியான கமெண்ட்ஸை நம்ம சேனல்ல பார்ப்பேன். ப்ரோ எனக்கு இந்த மாதிரி கேஸ் எல்லாம் பார்க்கும்போது பயமாவும் அதே நேரத்துல மனசுக்கு கஷ்டமாவும் இருக்கு. ஆனா நீங்க எப்படி ப்ரோ இதுக்காக டெய்லியுமே வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி போடுறீங்க, உங்களுக்கு அப்படி இருக்காதா? எப்படி நீங்க உங்களுடைய மைண்டை ஸ்டேபிளா வச்சுக்கிறீங்க, உங்களோட பர்சனல் லைஃப இது அஃபெக்ட் பண்ணலையா அப்படின்னு கேட்பாங்க. அது மட்டும் இல்ல, இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பா இருக்கு. அது என்ன அப்படின்னா உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட, உங்களுடைய ஆள் மனசை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும்.
பண்ணணும். பிகாஸ் நம்மளுடைய ஆள் மனம் தான் நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தையே ஏற்படுத்தும். இந்த ஆள் மனசை நம்ம கட்டுப்படுத்தினாவே நம்மளுடைய வாழ்க்கையில பல பயங்களை கட்டுப்படுத்தலாம். உண்மையாவே நான் இதை தி பவர் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிற இந்த புக்ல இருந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். குக்கு எஃப்எம்ல இது ஆடியோ ஃபார்மேட்ல இருக்கு, கண்டிப்பா கேளுங்க. அதுக்கப்புறமா நீங்க இந்த உலகத்தை பாக்குற விதமே மாறிடும். இந்த புக் மட்டும் இல்ல, இந்த மாதிரி பல புக்ஸ் பல கேட்டகரிஸ்ல ஆடியோ ஃபார்மேட்ல இருக்கு. அடுத்தடுத்த வீடியோல நான் அதை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். இப்ப ரிபப்ளிக் சேல் போயிட்டு இருக்கு, இந்தியா 60 அப்படிங்கிற கூப்பன் கோடு யூஸ் பண்ணா 60% உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். ஆஃபர் 31st வரைக்கும் மட்டும்தான். கூப்பன் கோட் ஆப்புடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன், தேவையானவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. குக்கு எஃப்எம் கேளுங்க, மனதிற்கு பிடித்ததை. அது March 5, 1990. சவுத் கல்கத்தால் இருக்க ஒரு ஐசிஎஸ்சி ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்த 18 ஹீத்தல் பாரேக் மதியான 1 அளவுல தன்னுடைய ஸ்கூல் எக்ஸாம முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வராங்க. அவங்க இருந்த வீடு ஆனந்த் அபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு. சோ அந்த பகுதியில தான் தன்னுடைய அம்மா அப்பா மற்றும் அண்ணன் கூட வாழ்ந்துட்டு வராங்க. அப்படி அவங்க ஸ்கூல் முடிஞ்சு வந்த அந்த மத்தியான நேரத்துல ஹீத்தலோட அப்பாவும் சரி அண்ணாவும் சரி வீட்டுல இல்ல. ஹீத்தலோட அம்மா மட்டும்தான் அந்த டைம்ல வீட்டுல இருந்திருக்காங்க. அந்த அபார்ட்மெண்ட்ல 3rd floor இருக்கிற தன்னுடைய வீட்டுக்கு லிப்டை யூஸ் பண்ணி போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல ஹீத்தல் தன்னுடைய வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி பக்கத்து வீட்டு ஒரு நெய்பர் பெண்மணி கிட்ட பேச்சு கொடுத்திருக்காங்க. ரொம்பவே சீரியஸான டாக் எல்லாம் கிடையாது. அந்த பெண்மணி ஹீத்தல் கிட்ட எக்ஸாம் எப்படி எழுதியிருக்க அப்படின்னு ரொம்பவே சாதாரணமா பேச்சு கொடுத்திருக்காங்க. அதுக்கு ஹீத்தலும் எல்லாமே நல்லாதான் பண்ணிருக்கேன் அப்படின்னும் கண்டிப்பா இந்த தடவை நல்ல மார்க் வரும் அப்படின்னு சிரிச்சுட்டே ரொம்பவே நார்மலா பேசிட்டு தன்னுடைய வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆனா இதுதான் ஹீத்தலை உயிரோட பார்த்த கடைசி சந்திப்பு அப்படின்னு அப்போ அந்த நெய்பர் பெண்மணிக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. அவங்க மட்டும் இல்ல, அதுக்கப்புறமா யாருமே ஹீட்டல உயிரோட பார்க்கல. இப்ப கரெக்டா ஈவினிங் 5:20 இருக்கும். ஹீத்தலுடைய அம்மா பக்கத்துல இருக்கிற துர்கா கோவிலுக்கு போறதுக்காக வீட்டுல ஹீத்தல மட்டும் தனியா விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 hour கழிச்சு அதாவது 5:50 கோவில் இருந்து திரும்பவுமே வீட்டுக்கு வராங்க. அப்படி வந்தவங்க வீட்டுடைய கதவை ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா கதவு உள்பக்கமா லாக் போட்டிருந்ததால அவங்கனால கதவை திறக்க முடியல. சரி ஓகே, உள்ள ஹீத்தல் தூங்கிட்டு இருப்பா இல்ல பாத்ரூம் போயிருப்பா போல அப்படின்னு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு மறுபடியுமே கதவை தட்டுறதும் காலிங் பில்ல அடிக்கிறதுமா இருந்திருக்காங்க. ஆனா ரொம்ப நேரம் கதவை தட்டியுமே உள்ள இருந்து கதவு திறக்கப்படல அப்படிங்கறதால ஹீத்தலுடைய அம்மா இப்ப கொஞ்சம் பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பதட்டப்பட்ட அவங்க கீழே இருக்கிற செக்யூரிட்டி கார்டு மற்றும் லிப்ட்மேன் கிட்ட வீட்டுக்குள்ள பொண்ணு இருக்கா ஆனா கதவு ஓபன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுடைய கதவை உடைக்க சொல்றாங்க. அவங்களுமே அங்க போய் கதவை தட்டி பாக்குறாங்க, ஆனா கதவு திறக்கல. அவங்களும் அதே மாதிரி போய் அந்த கதவை உடைச்சதுக்கு அப்புறமா ஹீத்தலுடைய அம்மா செக்யூரிட்டி கார்டு அந்த லிப்ட்மேன் 3 அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. அப்படி உள்ள போன அந்த 3 ஒரு கோரமான காட்சி காத்துட்டு இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா ஹீத்தலுடைய பெட்ரூம்ல தலையில பயங்கரமா அடிக்கப்பட்ட நிலைமையில உடம்பு முழுக்கவே காயத்தோட கொலை செய்யப்பட்டு இறந்து கிடக்குற அந்த காட்சிய பாக்குறாங்க. இத பார்த்த உடனே ஹீத்தலுடைய அம்மா சத்தம் போட்டு அழுதுட்டே இறந்து போன தன்னுடைய மகளான ஹீத்தலுடைய உடம்ப தன்னுடைய மடியில தூக்கி வச்சு அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஹீத்தல் இந்த மாதிரி கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்கிற விஷயத்த கேள்விப்பட்ட உடனே அந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல மத்த பிளாட்ஸ்ல இருந்த ரெசிடென்ட்ஸும் உடனடியா அந்த வீட்டுக்குள்ள வராங்க. அப்படி வந்தவங்க அந்த கிரைம் சீனையே டோட்டலா டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதனாலேயே கில்லர் யாருங்கிற விஷயம் தெரியறதுக்கே ரொம்பவே டைம் எடுக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம். அவ்வளோ ஏன் கடைசி வரைக்குமே கில்லர் யாரு அப்படிங்கறது தெரியாம போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அதுக்கு ஒரு சான்றாதான் இதே மாதிரியான ஒரு விஷயம் ஆர்.சி. கேஸ்லயும் நடந்திருக்கும். இதே மாதிரிதான் அந்த கேஸ்ல
கேஸ்லயும் கிரைம் சீனை பக்கத்து ரெசிடென்ட்ஸ் வந்து கண்டாமினேட் பண்ணதாலேயே ஆர்சியுடைய கேஸ் இன்னுமே க்ளோஸ் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. சேம் அதேதான் இந்த ஹீத்தல் கேஸ்லயுமே நடந்திருக்கு. ஸோ இப்போ ஹீத்தல் இறந்த விஷயம் அவங்களுடைய அப்பாவுக்கும் அண்ணாவுக்கும் தெரிவிக்கப்பட்டு அவங்களும் அந்த இடத்துக்கு வராங்க. தன்னுடைய பொண்ணோட இறந்த உடலை பார்த்த அந்த குடும்பத்துக்கு ஒண்ணுமே புரியல. அந்த இடத்திலேயே எல்லாருமே மனசு உடஞ்சு அழுக ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் ஹீத்தலுடைய மூச்சே நின்னு போனாலும் அவ பிழைக்க 1% கூட வாய்ப்பு இருக்காதா அப்படின்னு ஹீத்தலுடைய ஃபேமிலி ஹீத்தலை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக முடிவு பண்றாங்க. ஆனா அப்படி ஆம்புலன்ஸ் வந்து ஆம்புலன்ஸ்க்குள்ள ஹீத்தலை ஏத்தும் போதே உள்ளிருந்த டாக்டர் ஹீத்தலை செக் பண்ணிட்டு ஹீத்தல் இறந்து 1 மணி நேரத்துக்கு மேல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா தான் போலீஸ்க்கு ஆனந்த் அபார்ட்மெண்ட்ஸ்ல இந்த மாதிரி ஒரு கொலை நடந்திருக்கு அப்படிங்கறதே தெரியப்படுத்துறாங்க. இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா கிரைம் நடந்து 3 மணி நேரம் கழிச்சுதான் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு போலீஸ்க்கே தெரிவிக்கப்பட்டுச்சு. சோ இந்த ஒரு டைம் கேப் தான் இந்த கேஸ்ல ஒரு மிகப்பெரிய டிராபேக்கா அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். போலீஸும் உடனடியா கிரைம் சீனுக்கு வந்து இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. அதே நேரம் ஹீத்தலுடைய உடல் அட்டாப்சிக்காக அனுப்பி வைக்கப்படுது. அட்டாப்சி ரிப்போர்ட்ல ஹீத்தல் ரேப் பண்ணப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்க அப்படின்னு ரிப்போர்ட் வருது. அது மட்டும் இல்ல, ஹீத்தலுடைய உடம்புல மொத்தம் 22 இடங்கள்ல ரொம்பவே பலமான காயங்கள் இருந்திருக்கு. அப்படின்னா ஹீத்தல் அந்த கில்லரால ரொம்பவே பலமா தாக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்ல, காஸ் ஆஃப் டெத் ஸ்ட்ராங்குலேஷன், அதாவது கழுத்து நெரிக்கப்பட்டு அதனால ஏற்பட்ட பிரஷர்ல மூச்சு விட முடியாம மூச்சு திணறி இறந்து போயிருக்காங்க அப்படின்னு அட்டாப்சி ரிப்போர்ட்ல வருது. இந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டுக்கு அப்புறமா தான் போலீஸ் ரொம்பவே தீவிரமா இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி முதல் கட்டமா கிரைம் சீனை தரவா செக் பண்ணதுல போலீஸ் ரொம்பவே முக்கியமான 3 எவிடன்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. அதுல ஹீத்தல் வீட்டில இருந்து ஒரு ரிஸ்ட் வாட்ச் காணாம போயிருக்கு அப்படிங்கறதையும், கூடவே ஒரு ஷர்ட் மற்றும் ஃபேண்ட் அவங்க வீட்டில இருந்து காணாம போயிருக்கு அப்படிங்கறதையும், அண்ட் ரொம்பவே முக்கியமா கிரைம் நடந்த அந்த இடத்துல கிரைம் சீன்ல ஒரு ஷர்ட்டுடைய பட்டன் ஒன்னு கண்டுபிடிக்கப்படுது. இது எல்லாத்தையுமே போலீஸ் எவிடன்ஸா வச்சு இந்த கேஸ் நகர்த்த ஆரம்பிச்சாங்க. முதல் கட்டமா ஹீத்தலுடைய ஃபேமிலியை விசாரிச்ச போலீஸ் சம்பவம் நடந்த அந்த டைம்ல ஹீத்தலுடைய அப்பாவும் அண்ணாவும் வீட்டுல இல்ல அப்படிங்கறதையும், அண்ட் ஹீத்தலுடைய அம்மா பக்கத்துல இருந்த கோயிலுக்கு போயிருந்தாங்க அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. சோ கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்குமே ஹீத்தல் உயிரோட தான் இருந்திருக்காங்க. ஹீத்தலுடைய அம்மா கோவிலுக்கு போனது மாலை 5:20 அண்ட் கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்ப வந்தது 5:50. அப்படின்னா இந்த இடைப்பட்ட 30 நிமிடங்களுக்குள்ளதான் ஹீத்தல் கொலை செய்யப்பட்டிருக்கணும் அப்படின்னு கணிக்கப்பட்டுச்சு. சோ இந்த இடைப்பட்ட 30 நிமிடங்களுக்குள்ள யாரெல்லாம் அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு போனாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுக்கப்படுது. அப்படி எடுத்த லிஸ்ட்ல தனஞ்சாய் அப்படிங்கிற ஒரு 25 வயதான நபருடைய பெயர் அடிபட ஆரம்பிக்கும். தனஞ்சாய் யாரு, எங்கிருந்து வரான் அப்படின்னு விசாரிக்கும் பொழுதுதான் தெரிய வருது அவன் அதே அபார்ட்மெண்ட்ல வேலை செய்யற ஒரு செக்யூரிட்டி கார்டு அப்படிங்கறது. சோ இப்ப போலீஸ் தனஞ்சாயுடைய அளபைய செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஹீத்தலுடைய அம்மா 5:20 கோயிலுக்கு போனதுக்கு அப்புறமா கரெக்டா அந்த சமயத்துல தனஞ்சாய் டைம் ஒரு 5:40 இருக்கும் போது அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கான் அப்படிங்கறதும், அப்படி வந்தவன் அங்க இருக்கிற லிப்டை யூஸ் பண்ணி 3rd floor போயிருக்கான் அப்படிங்கறதும் அதே அபார்ட்மெண்ட்ல வேலை செய்யற லிப்ட்மேன் மூலியமா போலீஸ்க்கு தெரிய வருது. அது மட்டும் இல்ல, 5:45 இருக்கும் போது அந்த அபார்ட்மெண்ட்ல வேலை செய்யற இன்னொரு செக்யூரிட்டி கார்டு தனஞ்சாய் அந்த அபார்ட்மெண்டுடைய மேல் ஃப்ளோருக்கு போறத பாத்துருக்காரு. அப்ப அந்த செக்யூரிட்டி கார்டு கீழே இருந்தபடியே மேல போயிட்டு இருக்கிற தனஞ்சாயுடைய பேரை சொல்லி கத்தி கூப்பிட்டதையும், அண்ட் அதுக்கு தனஞ்சாய் அந்த அபார்ட்மெண்ட்டுடைய 3rd floor இருந்து ரிப்ளை பண்ணதையும் அந்த செக்யூரிட்டி கார்டு போலீஸ் கிட்ட விசாரணையில சொல்லியிருக்காரு. சோ இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருந்ததால தனஞ்சாய் அரெஸ்ட் பண்றதுக்காக போலீஸ் அவனை ரொம்பவே தீவிரமா தேட ஆரம்பிச்சாங்க. ஆனா சம்பவம் நடந்த அந்த நாளுக்கு அப்புறமா தனஞ்சாய் டோட்டலா அந்த கல்கத்தா சிட்டியை விட்டே அப்சகாண்ட் ஆயிருந்தான். அப்படி தலைமறைவா போன தனஞ்சாய தீவிரமா தேடப்படுற ஒரு பிரைம் சஸ்பெக்ட் அப்படின்னு கல்கத்தா முழுவதுமே போஸ்டர் அடிச்சும் நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸ்ல தனஞ்சாய் ஒரு தேடப்படுற மர்டரர் அப்படின்னு இஷ்யூ பண்ணி போலீஸ் அவனை ரொம்பவே மும்பரமா தேட ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்படி போயிட்டு இருந்த நிலைமையில கிட்டத்தட்ட 2 மாதங்கள் கழிச்சு கடுமையான தேடுதலுக்கு அப்புறமா தனஞ்சாய் அவனுடைய சொந்த ஊர்ல வச்சு கையும் களவுமா பிடிச்சு போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்றாங்க. அது
அதே போல கிரைம் நடந்த இடத்துல கிரைம் சீன்ல கிடைச்ச சில எவிடன்ஸ் தனஞ்சய் கூட ஒத்து போகுதா அப்படின்னு கிராஸ் செக் பண்ணி பார்க்கும் போது கிரைம் சீன்ல கிடைச்ச அந்த ஷர்ட் பட்டன் தனஞ்சாயுடைய ஷர்ட்ல இருந்து தான் விழுந்திருக்கு அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது. மேலும் ஹீத்தலுடைய வீட்டிலிருந்து காணாம போன அந்த ரிஸ்ட் வாட்ச் ஷர்ட் பேண்ட் அப்படின்னு இது எல்லாமே ஒன்னு விடாம பிரைம் சஸ்பெக்டா கருதப்படுற தனஞ்சாயுடைய வீட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்படுது. சரி ஓகே, கில்லரை கண்டுபிடிச்சாச்சு, இப்ப மோட்டிவ் ஆஃப் மர்டர் என்னவா இருக்கும் அப்படின்னு விசாரிக்கும் போது அதுக்கான பதிலும் தெரிய வருது. அது என்ன அப்படின்னா, ஹீத்தல் ஸ்கூலுக்கு போறப்ப வர்றப்ப எல்லாம் தனஞ்சாய் அடிக்கடி ஹீத்தல் கிட்ட தப்பா பேசுறது டீஸ் பண்றது அப்படின்னு ரொம்பவே கீழ்த்தனமா நடந்துட்டு இருந்திருக்கான். அது மாதிரிதான் ஒரு நாள் ஹீத்தல் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது தனஞ்சாய் ஹீத்தல் கிட்ட படத்துக்கு போலாம் வரியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். பட் இது ஹீத்தலுக்கு சுத்தமாவே பிடிக்காம தன்னுடைய அப்பா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. இதை கேட்ட ஹீத்தலுடைய அப்பாவோ அந்த அப்பார்ட்மெண்ட்டுடைய செக்யூரிட்டி கார்டு ஏஜென்சிக்கு ஒரு ரிட்டன் கம்ப்ளைண்ட் ஒன்னு அனுப்புறாரு. அந்த கம்ப்ளைண்ட்டை ஏத்துக்கிட்ட அந்த பர்டிகுலர் ஏஜென்சியும் தனஞ்சாய இந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து கல்கத்தாலேயே வேற ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு போக சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் ஒன்னு பாஸ் பண்றாங்க. அப்படிதான் March 5, 1990 அன்றைய தினம் தனஞ்சாய் புதுசா ட்ரான்ஸ்ஃபர் ஆக்கப்பட்ட அந்த அபார்ட்மெண்ட்ல சார்ஜ் எடுக்க வேண்டிய முதல் நாள். எஸ், இது சம்பவம் நடந்த அதே நாள் தான். தனஞ்சாயோ அந்த புது அபார்ட்மெண்ட்டுக்கு சார்ஜ் எடுத்துக்க போகாம மறுபடியும் ஆனந்த் அபார்ட்மெண்ட்ஸுக்கே சாயந்தரம் 5:40 ஈவினிங் டு மார்னிங் ஷிஃப்ட் வேலை பார்க்கறதுக்காக சார்ஜ் எடுத்துக்கிறதுக்காக வந்திருக்கான். சோ அந்த டைம்ல தான் தனஞ்சாய் அந்த அபார்ட்மெண்ட்டுடைய தேர்ட் ஃபுளோருக்கு போயிருக்கான். சோ அப்பதான் அந்த செக்யூரிட்டி ஏஜென்சியுடைய சூப்பர்வைசரும் அண்ட் புதுசா தனஞ்சாய்க்கு பதிலாக நியமிக்கப்பட்ட இன்னொரு செக்யூரிட்டி கார்டும் இவங்க ரெண்டு பேரும் கீழே கிரவுண்ட் ஃபுளோர்ல இருந்துட்டே தனஞ்சாயுடைய பேரை கத்தி கூப்பிடும் போது அந்த அபார்ட்மெண்ட்டுடைய தேர்ட் ஃபுளோர்ல இருந்து தனஞ்சாய் ரிப்ளை பண்ணதும் தெரிய வந்திருக்கு. சோ இப்ப இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது தனஞ்சாய ஹீத்தல் அவங்க அப்பா கிட்ட மாட்டி விட்டதுனாலயும் அதனால ஹீத்தலுடைய அப்பா தனஞ்சாய் வேலை பார்க்கற அந்த செக்யூரிட்டி ஏஜென்சி கிட்ட கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணதாலயும் அதை வச்சு அந்த கம்பெனி இவனுக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுத்ததால தன்னுடைய மனசுக்குள்ள வன்மத்தை வளர்த்துட்டு எப்படியாவது இதுக்கு பழி தீர்த்தே ஆகணும் அப்படின்னு தனஞ்சாய் ஹீத்தலை ரேப் பண்ணி கொலை பண்ணிருக்கணும் அப்படின்னு மோட்டிவ் ஆஃப் மர்டர் இதான் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. இந்த வீடியோடைய இன்ட்ரோல சொன்ன மாதிரி ஒரு கிரைம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கில்லர் யாரு, மோட்டிவ் ஆஃப் மர்டர் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சாலே அந்த கேஸ் அதோட முடிஞ்சிரும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். சோ அதே மாதிரி இந்த கேஸ்லயும் கில்லர் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிச்சாச்சு, மோட்டிவ் ஆஃப் மர்டர் என்ன அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சாச்சு. என்ன ப்ரோ இந்த கேஸுடைய இன்ட்ரோல நீங்க என்னென்னமோ சொன்னீங்களே, இதுக்கு மேல இந்த கேஸ்ல என்ன மிஸ்டரி இருக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? இந்த ஒரு கேஸ் மத்த கேஸ் மாதிரி இந்த ரெண்டு பதில் கிடைச்ச உடனே க்ளோஸ் ஆகுற சாதாரண கேஸ் எல்லாம் கிடையாது. கரெக்டா இந்த ரெண்டு பதில் கிடைச்சதுக்கு அப்புறமா தான் போலீஸே மண்டைய பிச்சுக்கிற அளவுக்கு நிறைய புதிர்களும் மர்மங்களும் வர தொடங்குது. விச் மீன்ஸ் கேஸே இந்த இடத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகவே போகுது. இது வரைக்குமே இந்த கேஸை நீங்க நல்லா கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த கேஸில் இருக்கிற நிறைய முரண்பாடுகள் உங்களுக்கு கேள்விகளா வந்திருக்கணும். ஒன்னும் இல்ல, ஒரு சிம்பிளான ஒரு லாஜிக்கல் க்வெஸ்டினை கேக்குறேன். ஹீத்தலுடைய அம்மா ஈவினிங் 5:20 கோயிலுக்கு போயிட்டு திரும்பவுமே 5:50 வீட்டுக்கு வந்திருக்காங்க. சோ அந்த அரை மணி நேரத்துக்குள்ளதான் ஹீத்தல் கொலை செய்யப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப கொலை செஞ்ச நபர் அதாவது கில்லர் அப்படின்னு சொல்லப்படுற தனஞ்சாய் 5:40 தான் அந்த அபார்ட்மெண்ட்டுக்கே வந்திருக்கான். அப்படின்னா ஹீத்தலுடைய அம்மா கோவில் வர்றதுக்கு இன்னுமே வெறுமனே 10 மட்டுமே இருக்கிற அந்த டைம் ஃப்ரேம்ல தான் அவன் அபார்ட்மெண்ட்டுக்கே வந்திருக்கான். அப்படி வந்த தனஞ்சாய் கீழிருந்து தேர்ட் ஃபுளோர் போறதுக்கே கிட்டத்தட்ட 5 செலவாயிருக்கும். இத உறுதிப்படுத்துற விதமா தான் கரெக்டா 5:45 கீழே கிரவுண்ட் ஃபுளோர்ல இருந்து அந்த அபார்ட்மெண்ட்டுடைய செக்யூரிட்டி ஏஜென்சியில வேலை செய்யற சூப்பர்வைசரும் இன்னொரு செக்யூரிட்டி கார்டும் தனஞ்சாய கூப்பிட்டப்ப தனஞ்சாய் தேர்ட் ஃபுளோர்ல இருந்து ரிப்ளை பண்ணிருக்கான். சோ தனஞ்சாய் அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்த 5:40. இந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் தனஞ்சாய தேர்ட் ஃபுளோர்ல பார்த்ததா சொல்லப்படுறது 5:45. ஹீத்தலுடைய அம்மா வீட்டுக்கு வந்தது 5:50. அப்படின்னா மீதி இருக்கிற வெறும் 5 எப்படி தனஞ்சாய் ஹீத்தலை ரேப் பண்ணி அடிச்சு துன்புறுத்தி கொலை செஞ்சிருக்க முடியும்?
அது மட்டும் இல்ல, தேர்ட் ஃபுளோர்ல இருந்து தனஞ்சாய் ரிட்டன் கீழே கிரவுண்ட் ஃபுளோருக்கு வரும்போது அவனுடைய ஷர்ட் மற்றும் ஃபேண்ட்ல எந்தவித ரத்த கரையோ இல்ல ஷர்ட் அண்ட் ஃபேண்ட் கசங்கன மாதிரி கூட இல்லாம தான் ரொம்பவே நார்மலா தான் அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து வெளியே போயிருக்கான். ஒரு பொண்ணு ஒரு சின்ன டைம் ஃப்ரேம்ல ரேப் பண்ணி கொலை பண்ணிருக்கான் அப்படிங்கும் போது, அல்லது அந்த விக்டிம் இந்த கில்லர் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக போராடுன ஸ்ட்ரகிள் பண்ணதால ஏற்படுற சில துணி கசங்கள் அல்லது சில சமயத்துல துணி கிளிய கூட செய்யும் இல்லையா, ஆனா அப்படிப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே தனஞ்சாய் கிட்ட பார்க்கப்படல அப்படின்னு அங்க அவனை பார்த்த அந்த அபார்ட்மெண்ட்ல வேலை செய்யற லிப்ட் மேன் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ஒரு 5 நிமிஷத்துல ஒரு பொண்ணை ரேப் பண்ணி அந்த பொண்ணை அடிச்சு கொலை பண்ணிட்டு அதே நேரம் தன்னுடைய கசங்கின ட்ரெஸ் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு ரொம்பவே சாதாரணமா அந்த இடத்தை விட்டு போறது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். அண்ட் இதை விட ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா ஃபீல் பண்ண வைக்கிற இன்னொரு முரண்பாடு என்ன அப்படின்னா, தனஞ்சாய் ஹீட்டலுடைய வீட்டுக்குள்ள போயிருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்த எதை வச்சு போலீஸ் உறுதியா சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, தனஞ்சாயுடைய ஷர்ட் பட்டன் ஹீத்தலுடைய வீட்டுக்குள்ள கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஒரு எவிடன்ஸை வச்சு மட்டும்தான் தனஞ்சாய் ஹீத்தலுடைய வீட்டுக்குள்ள இருந்திருக்கிறான் அப்படின்னு போலீஸ் நினைச்சாங்க. இப்ப ஹீத்தலுடைய வீட்டுடைய அமைப்பை பார்க்கும்போது அந்த வீட்டு வாசல்ல டோருக்கு முன்னாடி ஒரு கிரில் கேட் ஒன்னு பொருத்தப்பட்டிருக்கும். ஆல்சோ அந்த வீட்டுடைய மெயின் டோர்ல ஒரு ஃபிஷை லென்ஸ் ஒன்னு அமைக்கப்பட்டிருக்கும். சோ தட் வீட்டுக்குள்ளிருந்து மெயின் டோரை திறக்காமலேயே வெளியே யார் இருக்கா அப்படிங்கறத பாத்துக்க முடியும். இப்படி இருக்கும் பொழுது ஹீத்தல் நினைச்சிருந்தா மட்டும்தான் தனஞ்சாய வீட்டுக்குள்ள அனுமதிச்சிருக்க முடியும். ஆனா ஹீத்தல் எதுக்காக தங்கிட்ட தப்பா நடந்துகிட்ட ஒருத்தனை தங்கிட்ட தப்பா பேசின ஒருத்தனை உள்ள விடணும்? அந்த மெயின் டோருடைய லென்ஸ் வழியா வெளியே பார்த்து வெளியே நின்றுட்டு இருக்கிறது தனஞ்சாய் தான் அப்படிங்கறது தெரிஞ்ச உடனே சிம்பிளா கதவை திறக்காம அவாய்ட் பண்ணிருக்கலாம். ஆர் அந்த மெயின் டோர் ஓபன் பண்ணி வெளியிருக்கிற கிரில் கேட்டை ஓபன் பண்ணாம அந்த கிரில் கேட் வழியாவே என்ன விஷயம் அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இது எதுவுமே பண்ணாம தங்கிட்ட தப்பா நடந்துகிட்ட ஒருத்தனையே தன்னுடைய வீட்டுக்குள்ள அலோ பண்ணாங்களா ஹீத்தல் அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாத்துக்குள்ளயுமே இப்ப வர ஆரம்பிக்குது இல்லையா. சரி ஓகே, ஹீத்தல் எப்படியோ ஏதோ ஒரு காரணத்துக்காகவே தனஞ்சாய வீட்டுக்குள்ள அலோ பண்ணியிருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். எப்படி ஹீத்தலுடைய அம்மா வீட்டுக்கு வரும்பொழுது அந்த வீட்டுடைய கதவு உள்பக்கமா லாக் பண்ணப்பட்டிருந்துச்சு. இதுதான் இந்த கேஸில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய முரண்பாடு. இன்னும் சொல்ல போனா அது ஒரு ஆட்டோமேட்டிக் டோர் எல்லாம் கிடையாது. அது மட்டும் இல்ல, அந்த வீடு ஒரு பிளாட் அப்படிங்கறதால ஒரு அபார்ட்மெண்ட் அப்படிங்கறதால அந்த வீட்டுக்கு மெயின் டோரை தவிர்த்து வெளியே போறதுக்கு வேற எந்த ஒரு கதவோ பின்வாசல் கதவோ அப்படின்னு எதுவுமே கிடையாது. இப்படி இருக்கிறப்ப ஒரு கில்லர் வந்து கொலை பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா அந்த வீட்டுடைய கதவு எப்படி உள்பக்கமா லாக் பண்ணப்பட்டிருக்கும்? இதெல்லாம் இப்ப கேட்கும் பொழுது உங்களுக்கு ரொம்பவே குழப்பமா இருக்கா? இவ்வளவு முரண்பாடுகள் இருக்கிற இந்த சமயத்துல உங்ககிட்ட நான் இப்ப ஒரு உண்மையை சொல்ல போறேன். அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்க இப்ப இந்த கேஸ பாக்குற கண்ணோட்டமே டோட்டலா தலைகீழா மாறிடும். அப்படிப்பட்ட அந்த உண்மை என்ன அப்படிங்கறத இந்த கேஸுடைய பார்ட் 2 வீடியோல நாளை மறுநாள் பார்க்கலாம். ப்ரோ 2 நாள் எல்லாம் வெயிட் பண்ண முடியாது. நாளைக்கே பார்ட் 2 வீடியோ வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க், இந்த வீடியோக்கு லைக் டார்கெட்ஸ் வச்சுக்கலாம். இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள இந்த வீடியோக்கு 50,000 லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா நாளைக்கு காலையில 11 மணிக்கு ஷார்ப்பா இந்த கேஸுடைய பார்ட் 2 வீடியோ ரிலீஸ் ஆயிரும். பட் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி தான், கூகுள்ல ஆர் வேற எந்த ஒரு யூடியூப் சேனல்ல இந்த கேஸை போய் பார்க்காதீங்க. பிகாஸ் இந்த கேஸுடைய ஸ்கிரிப்ட இங்க செதுக்கி வச்சிருக்கோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்காம போயிடும். இதை நிறைய பேர் சொல்லிருக்காங்க, நீங்க சொன்னதை கேட்கல ப்ரோ, நான் கூகுள போய் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன், வேற யூடியூப் சேனல்ல போய் பார்த்தேன், ஆனா அப்படி பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது கம்முன்னு நம்மளுடைய சேனலையே பார்த்துருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க. சோ நான் சொல்லிட்டேன், சாய்ஸ் உங்களோடது. சோ டியர் எஸ்டிஐ எஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், இந்த கேஸ் நான் சொன்ன மாதிரியே ரொம்பவே கன்ஃபியூஷன் ஆகவும் மிஸ்டரியாவும் இருக்கு இல்லையா? ஹீத்தல யாரு கொலை பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற ரொம்பவே சிக்கல்கள் நிறைஞ்ச இந்த கேஸுடைய மர்மங்களை கட்டவிழ்க்கும் விதமா தான் இருக்க போகுது இந்த கேஸுடைய பார்ட் 2 வீடியோ. ரொம்பவே பரபரப்பாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்க போற பார்ட் 2 வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த கேஸ் எங்க போய் முடிய போகுது அப்படின்னு லாஸ்ட் மினிட்ல கூட உங்களால கஸ் பண்ணவே முடியாத அளவுக்கான பார்ட் 2 வீடியோல உங்களை மீட் பண்றேன். நன்றி, பாய்.